கவிதை படியுங்கள், படைப்பிலக்கியம் படியுங்கள். கவிதையையும் படைப்பிலக்கியத்தையும் படிக்கக்கூடிய பெண்களை பார்த்து இந்த உலகம் அச்சப்படும். உள்ள போன உள்ள போய் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னு கவிதைகள் நீங்க யார் என்று உங்களுக்கு தெரிந்து போகும். மென்மையாயிருந்தீங்க, ரௌத்ரம் தான் வரும், சினம் வராது. மனிதநேயம் வந்துருங்க, மனிதத்தன்மை வந்துடும். கவிதைக்கு அந்த அந்த பக்குவம் உண்டு, நம்மை பக்குவப்படுத்தும் கவிதைகள் உண்டு. என்னை கேட்டால் பெரிய விஷயம், புத்தகத்தை காலால தொடலாமா? தொடக்கூடாதுல்ல. புத்தகத்தை வாசித்தால்தான் காலால் வெட்டி உதைக்கக்கூடிய புத்தகங்களும் உண்டு என்று நமக்கு தெரிகிறது. வாசிப்பு, வாசிப்பு அறிவு புலத்தை நமக்கு திறந்து கொடுக்கிறது. சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விழுகின்ற பொழுது அறியாமை காடு எரிந்து சாம்பலாகிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொத்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முன்னோ என்றாரே பாரதி. அந்த அக்கினி குஞ்சாக நான் அந்த சிந்தனையை தான் பார்க்கிறேன். சிந்தனைகள் தான் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொல்லுகிறேன். அச்சம் தவிர் என்கின்ற ஒற்றை சொல் என்ன சொல்லது? பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள், எவ்வளவு பயமுறுத்துகிறார்கள் நம்மை. நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களை அச்சுறுத்தாதீர்கள், துன்புறுத்தாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதை செய்யாமல் உங்களுக்கு இருக்க முடியாது. அச்சுறுத்தாதீர்கள், அச்சுறுத்தினால் உங்களுக்கு பிடிக்காததை எல்லாம் அவர்கள் செய்ய தொடங்குவார்கள், சமூகம் சீரழியும். அச்சம் தவிர் இதை பாரதியை படிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது, அழகிய பெரியவனை படிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது, எனக்கு சூடு வருகிறது, எனக்கு சுயமரியாதை தெரிகிறது. அதனால் தான் சொல்கிறேன், பெண்களை படியுங்கள், கவிதை படியுங்கள், படைப்பிலக்கியம் படியுங்கள். கவிதையையும் படைப்பிலக்கியத்தையும் படிக்கக்கூடிய பெண்களை பார்த்து இந்த உலகம் அச்சப்படும். அதனால் வாசியுங்கள். நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வீட்டிலிருந்து வாசிப்பு பழக்கத்தை தொடங்குங்கள். எதுவாக இருந்தாலும் வாசிக்கப்படும். கையில் நூல் எடுத்து வாசித்து முடியுங்கள். ஒரு நோட்பாக எடுத்து முடியுங்கள், ஒரு விரதமாக எடுத்து முடியுங்கள். வாசிப்பு பழக்கம் ஏன் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரே, அவர் ஒரு உருது கவிஞர். அண்ணனுக்கு இது புது செய்தி. அவர் ஒரு சாதாரண டெய்லர், ரொம்ப அழகா வடிவமைப்பார், ஆடை வடிவமைப்பாளர். அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அவர் அழகான ஆடை வடிவமைப்பாளர், கவிஞர். ஆனா அவருடைய கவிதைக்கு ரசிப்புத்தன்மை கொண்ட சூழல் அவருக்கு அமையலை. அதனால என்ன பண்ணுவார், அந்த வன்முறையா தான் வெளிப்படுத்துவார். அந்த வன்முறையா வெளிப்படுத்துறதுங்கிறது எப்படி இருக்கும்னா, அதுல நாங்க அஞ்சு பேர், எனக்கு ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நாலு பேர் என்னோட சேர்த்து அஞ்சு ஆளுக்கு ஒன்னொன்னு, ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த நாள எங்க அப்பா கவிதை சொன்னா தெரிச்சு ஓடிடும், நான் தான் திக்குவேன். என்கிட்டதான் வாப்பா வந்து கவிதை சொல்லுவேன். அதுவும் திடீர்னு எப்படி சொல்வாருன்னா, நோட்ஸே எடுக்க முடியாது, கடகடன்னு சொல்லிடுவாரு, உருதுல தான் சொல்லுவாரு. சொல்றத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிருச்சான் பாரு. இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க, செத்துறணும் அப்படி பாப்பாரு. திரும்பி ஒரு வாட்டி சொல்ல மாட்டார். அந்த பயிற்சி எனக்கு நிறைய. ஒரு நாள் உட்கார வச்சு ஒரு கவிதை சொன்னான், கவிதை ரெண்டு மூணு கவிதைகள் சொன்னார்ல, தரையில இருந்து நிலம் விலகிருச்சீங்க. உள்ள போன உள்ள போய் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னு கவிதைகள்ல நீங்க யார் என்று உங்களுக்கு தெரிந்து போகும். மென்மையாயிருந்தீங்க, ரௌத்ரம் தான் வரும், சினம் வராது. மனிதநேயம் வந்துருங்க, மனிதத்தன்மை வந்துடும். கவிதைக்கு அந்த அந்த பக்குவம் உண்டு, நம்மை பக்குவப்படுத்தும் கவிதைகள் உண்டு. அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா. நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் இன்னைக்கு இரவு தூங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அந்த கவிதையினுடைய ஆழம், படைப்பு தமிழ் மட்டும் இல்லை, மொழி கடந்ததுதான். அப்பா இப்படி சொன்னார், எனக்கு உருது தெரியும். ஏனென்றால் என் தந்தை மொழி உருது, தாய்மொழி தான் தமிழ், மார்க்கம் தந்த மொழி அரபி, உலகம் தந்த மொழி ஆங்கிலம், இந்த தேசம் திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு மொத்தம் ஐந்து மொழி தெரியும். இருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது என்று, இருந்தாலும் தந்தை மொழியை சொல்கிறேன்.
சிந்தனை தானே, அக்கினி குஞ்சாக அது வந்து விழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தாரியஸ்னே, தாரியஸ்னா காலம், கேலண்டர். தாரியஸ்னே மாசிக்கே ஓ தௌர்வி தேக்கே, மாசினா பழைய, மாசி மனைவி, மாசி கணவன், பழைய. மாசி மாசிக்கே ஓ தௌர்வி, தௌர்னா வெள்ளம். காலம் தன் கடந்த காலத்தின் வெள்ளத்தினை தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறதா? காலம் தன் கடந்த கால வரலாற்றினை தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறது. தாரீஸ் மே மாசி கே வோ தௌர் பி தேகே ஹே, அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? லம்ஹோ நே கதா கீ தி, சதியோ நே சதா பாயி. அது சொல்லும் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? காலம் தன் கடந்த கால வரலாற்றினை பேரேட்டில் தொகுத்து வைத்துக் கொண்டு நம் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்ற பெரு ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் யாரும் மலை தடுக்கி விழுவதில்லை நண்பர்களே, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். வினாடிகளில் தான் தவறிழைக்கப்படுகிறது, தண்டனைகள் யுகம் யுகங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அகன்று போனார் அப்பா. சிந்தனைதான் அச்சம் தவிர என்கின்ற ஒற்றை சிந்தனை என்னை எனக்கு அறிமுகப்படுத்தி அந்த ஒற்றை சொல், அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாடுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, எதிரேனிடம் ஏற்பட மாட்டோம், அண்டம் சரினாலும் கலங்க மாட்டோம், கடன் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், எதற்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எப்பொழுது மஞ்சோம். பாரதி, நான் உனக்கு சொல்றேன், பெண் குழந்தைகளே, பாதகம் செய்பவரை கண்டால் டோன்ட் சே முருகா முருகா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, பயப்படாது. என்ன செய்யலாம் பாரதி சொல்லித்தராம், என்ன செய்யலாம்? மோதி மிதித்து விடு பாப்பா, மோது கீழே விழுவான்ல விடாத மிதி, எப்படி சொல்லித்தராம் பாருங்க, தகப்பனுங்க மோதி மிதித்து விடு பாப்பா, அதுக்கப்புறம் சும்மா இருக்காத முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, காய் துப்பிடுங்க, மனதால் அவமானப்படு, உன் செயல்களால் அவமானப்படு, கலகக்குரல் எழுத்தும் உனக்குள்ளே, உனக்குள் கலகக்குரல் எழுந்தால்தான் இந்த சமுதாயம் விடியும் என்றால் என் குழந்தையே நீ கலகக்குரலை எழுப்பு, நீ பை, நீ விஷயங்களை புரிந்து கொள், அச்சம் தவிர. இந்த அச்சம் தவிர்த்த இந்த நிலை சொல்லுகிறேன், சொல் சொன்னாரே அதே நாள் இருக்கணும். நான் சொல் பறவை போல, பறவை தான் சொல், நான் சொல்லவா சொல் என்னன்னு, நான் சொல்லறேன் சொல் என்ன தெரியுமா? மந்திரம், வெறும் சொல்லுதாங்க, கயிறு இல்ல, கயிறு சும்மா கீழே கிடந்தா கயிறு தானே, எடுத்து சிந்தனை ஊட்டி கையில கட்டுறீங்க காப்புங்கிறீங்க, எடுத்து சிந்தனை ஏற்றி கழுத்துல கட்டின தாலிங்கிறீங்க, சிந்தனை ஏற்றினால் வெறும் கையில் காப்பாகவும் தாலியாகவும் மாறுகிறது இல்ல, சிந்தனை ஏற்கின்ற பொழுதுதான் அது பறவையாக மாறுகிறது. பறந்து செல்கின்ற சொல் என்னை கேட்டால் மந்திரம், மந்திர சொல். யாரையும் காயப்படுத்தாத, யாரிடமிருந்தும் காயம் பெறாத சொல், அந்த சொல்லை தேடி வாருங்க. கபீர்தாசர் சொல்லுகிறார், சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று, ஒரு சொல்லை சொல்லால் பின்பற்று. நீ கபீர்தாசர் இப்படி சொல்லித் தருகிறார். புத்தன் சொல்லுகிறான், என் வாயிலிருந்து வரக்கூடாத நான்கு குற்றங்கள், நான்கு குற்றங்கள் சொல்லுகிறான். நான் பெண்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான்கு குற்றங்கள், பொய், அவதூறு, வெற்றுச்சொல், கடினச்சொல். நாளையும் பேசாது.